தேனி மாவட்டம் போடியில் தனது மனைவியை குடும்பத்தோருடன் சேர்ந்து கொலை செய்து தற்கொலை என நாடகமாடிய இராணுவ வீரர் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தேனி மாவட்டம் போடி சந்தனமாரியம்மன் கோயில் ஜபம் நகர் பகுதியில் வசித்து வருபவர்தான் முனீஸ்வரன் இவர் ஒரு இராணுவ வீரர் இவருக்கும் ஸ்ரீவில்லுப்புத்துறை சேர்ந்த சுப்புலட்சுமிக்கும் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமானது இவர்களுக்கு சியாமலா வயது ஆறு என்ற பெண் குழந்தையும் ராஜேஷ் வயது மூன்று என்ற ஆண் குழந்தையும் உள்ளனர் முனீஸ்வரன் ராணுவத்தில் வேலை செய்வதால் அவரது குடும்பத்தினர் தனது பெற்றோர் வீட்டில் தங்க வைத்தனர் விடுமுறை ஊருக்கு வரும்போது மனைவி குழந்தைகளை சந்தித்து பேசி வந்துள்ளார் சமீபத்தில் முனீஸ்வரன் ஊருக்கு வந்திருந்தார் இந்நிலையில்தான் வீட்டில் இருந்த சுப்புலட்சுமி இரவு தூக்கில் தொங்கிய நிலையில் இறந்தார் தனது மனைவி குடும்ப பிரச்சனையில் தூக்குப்பட்டு தற்கொலை செய்து கொண்டதாக ராணுவ வீரரான முனீஸ்வரன் கூறி கதறி அழுதார் இதைப்பற்றி போடி போலீஸ் நிலையத்துக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து சுப்புலட்சுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் இது பற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் சுப்புலட்சுமியின் சாவில் சந்தேகம் இருப்பதாகவும் அவரது பெற்றோர்கள் புகாரும் கூறினர் இதையடுத்து சுப்புலட்சுமி சாவு குறித்து சந்தேக மரணம் என போலீசார் வழக்கு பதிவும் செய்தார்கள் இதைத் தொடர்ந்து முனீஸ்வரனின் குடும்பத்தினரை சந்தேகத்தின் அடிப்படையில் கண்காணிப்பிலும் வைத்திருந்தனர் இந்நிலையில் தான் சுப்புலட்சுமியின் உடல் பிரேத பரிசோனையில் அவர் கழுத்தை இறுக்கி கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சி தகவல் வெளியானது இதைத் தொடர்ந்து முனீஸ்வரன் மற்றும் அவரது குடும்பத்தாரிடம் போலீசார் துருவி துருவி விசாரணை நடத்தினார்கள் அப்போதுதான் சுப்புலட்சுமியை கொலை செய்ததை அவர்கள் ஒப்புக்கொண்டனர் இராணுவத்தில் பணிபுரிந்த புரிந்த முனீஸ்வரனுக்கு வேறு ஒரு பெண்ணுக்கும் இடையே பழக்கம் இருந்தது நாளடைவில் அந்த பெண்ணை முனீஸ்வரன் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் அந்த பெண்ணும் கர்ப்பமானார் இதைத் தொடர்ந்து அவருக்கு வளைகாப்பு நடத்த முனீஸ்வரன் மற்றும் அவரது குடும்பத்தினரும் திட்டமிட்டனர் இந்த விவரம் அறிந்த சுப்புலட்சுமி கணவனை கண்டித்துள்ளார் மேலும் வளைகாப்பு நடத்தக்கூடாது எனவும் எதிர்ப்பு தெரிவித்து தகராறிலும் ஈடுபட்டார் சம்பவத்தன்று இது தொடர்பாக அவர்களுக்கிடையே மீண்டும் தகராறு உண்டானது இதில் ஆத்திரமடைந்த முனீஸ்வரன் சுப்புலட்சுமியை துண்டால் கழுத்தை இறுக்கியும் கொலையும் செய்தார் இதற்கு அவரது குடும்பத்தினரும் உடந்தையாக இருந்துள்ளனர் பின்பு கொலையை மறைக்க சுப்புலட்சுமி உடலை தூக்கில் தொங்கவிட்டு தற்கொலை செய்ததாக நாடகமும் அடிள்ளனர் இந்த தகவல் அனைத்துமே போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது இதைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி முனீஸ்வரனின் தந்தையான ராஜு வயது அறுபத்தைந்து தாயான மாரியம்மாள் வயது ஐம்பத்தைந்து சகோதரர்களான சதீஷ்குமார் ராஜேஷ்கரன் உறவினரான வக்கீல் பாலமுனீஸ் அன்னலட்சுமி ஆகிய ஆறு பேரையுமே கைது செய்தனர் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான இராணுவ வீரரான முனீஸ்வரன் தலைமறைவாக உள்ளார் அவரை போலீசாரும் தேடி வருகிறார்கள் கொலை செய்யப்பட்ட சுப்புலட்சுமியை முனீஸ்வரன் குடும்பத்தினர் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே துன்புறுத்தியும் வந்துள்ளனர் முனீஸ்வரன் தொடர்ந்து குடும்ப செலவுக்கு பணம் அனுப்பாததால் சுப்புலட்சுமி இரண்டு குழந்தைகளை காப்பாற்ற நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிக்கு சென்று வந்ததாகவும் இரண்டாவது திருமணம் செய்த பின் தொடர்ந்து தன்னை துன்புறுத்தி வருவதாகவும் அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் கூறியதாக தெரிவித்துள்ளார் தனது இரண்டு குழந்தைகளையுமே தன்னுடன் தனது தாய் வீட்டிற்கு அனுப்ப இவர்கள் மறுத்ததால் தனது குழந்தைகளுடன் இருக்க வேண்டும் என நினைத்து அந்த வீட்டில் இருந்துள்ளார் சுப்புலட்சுமி இந்த கொலை சம்பவம் கோடி பகுதியிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க